வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கமெண்ட்ல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தம்பி சொன்ன விஷயத்தை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். இது வந்து கால்நடை சம்பந்தப்பட்டது தான், சரிங்களா? அதனால வந்து நீங்க என்னவோ வேற ஏதோ கதை அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பா பாருங்க. ஒவ்வொரு வீட்டில் மாடு வளர்க்குறவங்களுக்கும் இந்த பதிவு வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு அவேர்னஸ்க்காக தான் முக்கியமாக அந்த வீடியோவே, சரிங்களா? அதனால வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து பூங்கனூர் குட்டரக மாடு வச்சிருக்கிறதா வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அக்கா, மாடு வந்து எந்த ஸ்டேஜில் மடி இறங்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், ஒரு சில மாடுகள் வந்து அடுத்த வாரம் கூட மடி இறங்கும். எப்படின்னா, கன்று போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, சரிங்களா, அப்படி மடி இறங்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தேன். ஒரு வாரம் கழித்து அவங்க நேற்று என்ன பண்ணியிருந்தாங்க, அக்கா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு கமெண்ட் வந்திருந்தது. நான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். மறுபடியும் நேற்று மதியம் வந்த கமெண்ட்ல வந்து, அக்கா மாடு வந்து தினை மாட்டை வந்து கட்டியிருந்தோம், அறுத்துக்கிட்டு போய் ரயில்வே கேட்டு மேலே போயிடுச்சு, போகும்போது ட்ரெயினும் கரெக்டாக வந்துடுச்சு, எங்கள் மாமாவும் ஓடினார் காப்பாற்றுறதுக்கு, ஆனால் முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக அந்த அழுத இமேஜ் எல்லாம் போட்டு அனுப்பியிருந்தாங்க. கேட்டதும் வந்து நிஜமாகவே அவ்வளோ வருத்தம் எனக்கு. ஏன்னா மாடு வளர்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது. சும்மா ஒரு மாட்டுக்கு கன்றுக்குட்டிக்கு ஒரு காயிலாக வந்ததுன்னா கூடவே நம்மளால தாங்கிக்கவே முடியாது. ஆனால் இப்பேற்பட்ட இழப்பு வந்து அவங்களோட கண் முன்னே நடக்கிறதுங்கிறது வந்து நமக்கு தாங்கி கொள்ள முடியாத ஒரு இழப்பு தான். அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் வந்து அந்த இழப்புலேருந்து இன்னும் மீண்டு வரல, எங்களால் மீள முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா, அக்கா உங்களோட சேனலில் இதை பற்றி சொல்லுங்கள், சொல்லிட்டு என்னோட மாட்டு வந்து சாந்தி அடையணும், ஆத்மா சாந்தி அடையணும், அதை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், வியூவர்ஸ் ஆகட்டும், அவங்களோட மாட்டுக்காக கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, சரிங்களா? ஒன்று, நீங்கள் மாட்டை ஓட்டிட்டு போகிறீங்க, ரயில்வே கேட் இருக்குது அல்லது பஸ் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ரோடு போகிற வழியாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நல்லா கவுராக கட்டி மாட்டை மேய்ச்சலுக்கு விடுங்க. சப்போஸ் ரொம்ப கிட்டவே இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்த தவிர்த்துடுங்க. ஒரு சிலருக்கு வந்து வேறு வழி இருக்காது, அப்படி தான் கட்டி ஆகணும். அப்படி இருக்கிறவங்க வந்து கட்டுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5-6 முறையாவது போய் மாட்டை பாருங்கள், சரிங்களா? நாங்கள் சும்மா வயல்வெளியில் கட்டினா கூடவே ஒரு நாளைக்கு 4-5 தடவை நான் போய் பார்த்துட்டு தான் வருவேன். ஏன்னா சப்போஸ் அறுத்துக்கிட்டு போகுது அப்படின்னா ஒரு வயல்வெளிக்கு போய் மேயும் பொழுது அவங்க வந்து திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமாக நான் போவேன். நெக்ஸ்ட்டு வந்து, நம்ம நிவிலாம் வந்து சனியாக இருக்கிறதுனால அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற மாடுகள் வந்து கொம்பால் குத்திடக்கூடாது, கும்ப மாடுகள் குத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் போய் போய் பார்த்துட்டு வருவேன். அது வந்து நம்ம மாடு வச்சிருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இதை செய்யணும் கண்டிப்பா, சரிங்களா? ஏன்னா நம்ம மாட்டை கட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா போய் நம்ம பார்க்கணுங்கிறது வந்து இதுல வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு உண்மை. அது மட்டும் இல்ல, நான் வந்து உங்களை நீங்க பார்க்கல போல அப்படிங்கிறதுக்காக இதை மென்ஷன் பண்ணல, பாருங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? ஏன்னா எல்லாருமே பார்ப்போம். நம்ம வீட்டுல வேலையின் காரணங்களால சில நேரம் போய் பார்க்க முடியாம போகலாம். மற்றபடி நம்ம போய் பார்க்கறதுங்கிறது வந்து நம்மளோட மாட்டை இன்னுமே நம்ம கவனிக்கிறதா இருக்கும், சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் வந்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், ஆனால் இது மூட நம்பிக்கைன்னு நிறைய பேர் சொல்வீங்க, கிராமங்களில் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன கதையே இருக்குது, அதையும் நான் உங்களோட சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? நம்ம வந்து ஒரு கால்நடை வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுது அப்படின்னா அந்த ஆபத்து வந்து நம்மளோட கால்நடைகளுக்கு வந்துடும் அப்படின்றது வந்து அந்த காலத்துலேருந்து சொல்லப்படுற ஒரு நம்பிக்கை. ஆனால் வந்து அது சில பேர் மூட நம்பிக்கைன்னு சொல்வீங்க. மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவங்க உங்களோட விருப்பம், அது வந்து நான் எதுவுமே மாற்ற முடியாது, சரிங்களா? அது முக்கியமாக கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க. இதுக்கு ஒரு சின்ன கதையே இருக்குது. அந்த காலத்தில் ராஜா வந்து புறா வளர்த்துட்டு இருந்தார். அப்போ வந்து கடைசி கட்டம் அவருக்கு யமன் வந்துகிட்டு இருக்காரு. அப்போ வந்து புறா போய் சொல்லுது, எங்கே போகிறீங்க அப்படின்னும் போது, நான் ராஜாவோட விதி முடியுது, ராஜாவை வந்து எடுத்துகிட்டு போகணும் யமலோகத்துக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு வந்து புறா சொல்லுது, ஐயா அந்த மாதிரி செய்யாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், நாட்டு மக்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு, நீங்கள் அவரை அழைச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த நாடுவே வந்து அந்த இழப்பில் இருந்து எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த புறா சொல்லிட்டு, நீங்கள் வேணா என்ன எடுத்துட்டு போங்க, நான் இறக்குறதுனால எந்த விதமான பாதிப்பும் வந்து யாருக்கும் ஏற்படாது, ஆனால் ராஜா இறந்துட்டாரு அப்படின்னா இந்த நாட்டு மக்களுக்கே இழப்பு, அதனால என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுது. அப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அப்படி சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த யமனும் வந்து எவ்வளோ ஒரு நல்லவராக இருந்தால் இப்படி புறா வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லி புறாவை அழைச்சிட்டு போனதாக ஒரு கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கதை வந்து தவறா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாத, நான் கேள்விப்பட்ட கதை, சரிங்களா?
உங்களுக்கு இதுக்கு வந்து விளக்கம் கரெக்டா தெரியும் அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கதையை நான் அவங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். மூட நம்பிக்கைன்னு சொல்றீங்க இல்லைங்களா, அவங்களுக்காக இந்த மாதிரி நம்ம வளர்க்குற ஒரு ஒரு உயிரினத்துக்கு ஒன்னு ஒன்னு வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு ஏதாவது ஏற்படக்கூடிய சூழல்ல தான் நம்ம வளர்க்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஒரு ஒரு ஆபத்துக்கள் ஏற்படும். இது வந்து என்னோட நம்பிக்கையாவும் இருக்கு. உங்களுக்கு மூட நம்பிக்கையா இருந்தா தயவு செஞ்சு இதை விட்டுடுங்க சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் இப்பயும் அப்படிதான் இருக்கும். அதனால கால்நடை வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கண்காணிப்பு ரொம்ப 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 முக்கியம். அவங்க வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. வருத்தங்கிறது வந்து வார்த்தையால சொல்லக்கூடியது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மனசு கஷ்டமா இருந்தது நேற்று ஃபுல்லாவும் எனக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு நேற்றெல்லாம் உடம்பும் சரியில்லை. நான் பேசுறத வச்சு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து இதை காலம் கடந்து பதிவிட முடியாது சரிங்களா. அவங்க அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு கேட்டுக்கிட்டாங்க, அக்கா சேனல்ல போடுங்க அப்படின்னு சொல்லி. காலம் கடந்து இதை நான் பதிவிட முடியாது. அதனாலதான் சரி உடம்பு சரியில்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவே இந்த பதிவை நான் எடுத்திருக்கேன். நீங்க எல்லாருமே வந்து கால்நடை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு விழிப்புணர்வோட இருங்க. மாடுகளை கரெக்டா பராமரிங்க. ரயில்வே கேட், பஸ் ரோடு அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமா பாருங்க, கவனமா பராமரிங்க. அதுதான் முக்கியமா உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நம்மளோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வீட்டுல இருந்து மாடு வளர்க்குறவங்களா இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே இது பயனா இருக்கும். முக்கியமா சப்ஸ்கிரைபர் தம்பி கேட்டுக்கிட்டாங்க, அக்கா போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காக தான் முக்கியமா பதிவிட்டு இருக்கேன். தொடர்ந்து மாடுகளை கவனமா பாத்துக்கோங்க, பராமரிங்க. நன்றி, வணக்கம்.